கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர் நம்மை நேசித்தவர் கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து கத்தரை நாம் மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் கத்தர் கிருவை கொடுத்த நல்ல தேவ பிரசன்னத்தினாலே கத்தர் நிரப்பினார் ஆண்டுபடுத்தமுடைய வார்த்தையை கொண்டு இந்த காலை வழியில் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மை விட்டு கொடுப்போம் ரோமரின் புஸ்தகம் ஒன்பதாவது அரை முப்பத்தி மூன்றாவது வசனம் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இதோ இதோ கல்லையும் கள்ளையும் இடரதர்கான கள்ளையும் கண்மலையையும் தவறுதர்கான வைக்கிறேன் சீயோனில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று அவன் வெட்கப்படுவதில்லை என்று ஆயிற்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுதி இருக்கிறபடி ஆயிற்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் எழுதப்பட்டு இருந்தது மாற்றம் முடியாததாய் இருந்தது அவர்களை குறித்து எழுதி இருந்தது மனிதனாய் பிறந்த எல்லார் மேலையும் அந்த காரியம் எழுதியிருந்தது ஆனால் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை செய்தது எழுதி இருந்தது எழுதி இருக்கிறபடி நடக்காமற் போக அந்த கையெழுத்தை ஆண்டவர் குழைத்து போட்டார் நம்முடைய பெயருக்கு எதிரே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டு இருந்தது ஆண்டவருடைய கோபாக்கினையானது நம்முடைய பெயருக்கு நேராக எழுதப்பட்டு இருந்தது கையெழுத்தினாலும் பிரமாணங்களினாலும் எழுதப்பட்ட கையெழுத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சீர்குலைத்து அவருடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் அப்படி தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்ல அவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் படி ஆயிற்று என்று இந்த பிள்ளையை கத்தர் சொல்ல வைக்கிறார் முதல் அனுபவம் இல்லாவிட்டால் இரண்டாவது அனுபவம் நமக்கு இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க முதல் அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் இரண்டாவது அனுபவம் நமக்கு கிடையாது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்ததான தீர்மானம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்று முன்னுரைத்த தீர்க்க தரிசனம் எல்லாமே எழுதி இருக்கிறபடியே ஆயிற்று என்று சொல்ல வைக்கிறவர் நம்முடைய தேவன் இன்னொன்று உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இயேசுவினுடைய வார்த்தையை திவ்ய வார்த்தையை அவருடைய வல்லமை பொருந்திய வார்த்தையை கேட்காமல் இருந்தாலும் ஒரு காலகட்டம் வருகிறது அன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார் அது என்னவென்று சொன்னால் அன்றைக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது அன்றைக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருப்பது அவர் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வேத வசனத்தில் எழுதியிருக்கும் நன்மைகள் எழுதியிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எழுதியிருக்கிறதான கிருபைகள் அவருடைய ஆலோசனைகள் அப்படியே ஆயிற்று என்று அவருடைய பிள்ளையை கத்தர் சொல்ல வைக்கிறார் அந்த தேவனுக்கு எல்லாருக்கும் கை உயர்த்தி ஆண்டு அப்படியே என்னை நிறைவேறிற்று என்று சொல்ல வைக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எது ஆயிற்று குறிப்பாக ஒன்றை இந்த வேத வசனத்தில் ஆண்டவன் நமக்கு சொன்னார் அது என்ன அவர் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் கட்டப்பட்டிருப்பதில்லை அவன் பதறுவதில்லை அவன் தலை குனிவதில்லை ஆண்டவர் அதை எப்படி செய்கிறார் வெட்கப்படாமல் இருக்க தேவன் எப்படி தம்முடைய பிள்ளையை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் யார் வெட்கப்படுத்தினார்களோ அவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறார் அல்ல லோயா அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதே வெட்கம் அதற்கு பதில் தேவன் என்ன செய்கிறார் மகிமையானதை மேன்மையானதை கத்தர் கொண்டு வைக்கிறார் அது மாத்திரமல்ல ரெண்டு மடங்கான நன்மையை கத்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார் கொண்டு வந்து வைக்கிறார் அவருடைய அதாவது யார் யாரெல்லாம் அந்த கத்தருடைய பிள்ளையை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இவர்கள் தேவனுடைய சந்ததி என்று கத்தர் சொல்ல வைக்கிறார் அல்ல லோயா அல்லூயா தம்முடைய பிள்ளை வெட்கப்படாதிருக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார் அந்த நபர் எவ்வளவு சின்ன ஆளாக இருந்தாலும் உலகமே அவர்களை மதிக்காத நிலையிலே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தாலும் உலகத்தில் மேன்மை உள்ளவர்களை கத்தர் வெட்கப்படுத்த சிறுமையானவனை கத்த தம்முடைய கையிலே எடுக்கிறார் கையில எடுத்து எடுக்கிறவர் அந்த சிறுமையானவனை அந்த எளிமையானவனை தம்முடைய கணத்திற்கு உரிய பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் யாருக்கு இதை செய்வார் விசுவாசிக்கிறவன் வெறும் விசுவாசம் அல்ல கடந்த வாரத்தில் பார்த்தோம் விசுவாசத்திற்கு இணையான பொருத்தமான கிரியை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பக்கத்தில் பார்த்து விசுவாசம் மட்டும் போதாது விசுவாசத்திற்கு இணையான பொருத்தமான கிரியை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் தம்முடைய ஜனத்தின் மேலே ஜனத்தின் மேலோ அல்லது ஆண்டருடைய நாமத்தின் மேலோ நிந்தை வந்திருந்தால் அந்த நிந்தையை நீக்க நமக்குள்ளே ஒரு வயிறாக்கி இருக்கணும் என்னால் முடிந்ததை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் உண்மை பற்றி உறுதியாயிருப்பேன் என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் பரவாயில்ல உண்மையில நான் என்ன பண்ணுவேன் உண்மை பற்றி இருப்பேன் என்று சொல்லுகிற நபராக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அவர்களைத்தான் கர்த்தர் வெட்கப்படுத்துவது இல்லை என் சொல்லாலும் என்னுடைய செயலாலும் நீர் வெட்கமடையும் நிலையில நான் ஒருபோதும் போக மாட்டேன் என் சொல்லு என் பேச்சோ என் நடவடிக்கையோ ஒரு நாளும் நம்முடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வராமல் இருக்க நான் செயல்படுவேன் என்கிற பொருத்தமான கிரியை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அல்ல லோயா அல்ல லோயா அந்த வசனத்தை மீண்டும் இந்த காலை வழியில கவனிக்க கத்தை நமக்கு கிருபை தருவாராக அவரிடத்தில் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை இணையான செயலை போன வாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் சரியான விசுவாசம் இருக்க கிருபை வேண்டும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சரியான விசுவாசம் இருப்பதற்கு கிருபை நமக்கு வேண்டும் விசுவாசம் என்று சொல்லுவது நாம் நினைத்துக்கொள்வது அல்ல விசுவாசம் என்று நாம் நினைக்கிற கற்பனை செய்கிற ஒன்றும் அல்ல ஆண்டவர் வசனத்தில் சரியான விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது அல்ல அந்த விசுவாசத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம் ஒருவேளை அந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இருந்தால் சரி செய்யவும் இந்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கிருமை தருவாராக சரியான விசுவாசத்தினுடைய மூணு அம்சங்களை முதலாவது நாம் கவனிப்போம் முதலாவது நூத்தி முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சரியான விசுவாசத்தினுடைய முதல் அம்சம் முப்பத்தி நாலு ஐந்து இல்லையா பாருங்க

பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறு அப்படின்னா தேவனை பார்க்க வேண்டும் முதலாவது அவரை மட்டும் நோக்கி பார்க்கிற சரியான விசுவாசம் நமக்கு இருக்கணும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் யார் வெட்க அடைவதில்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் அவரை நோக்கி பார்த்து கடந்த வாரம் கூட நான் சொன்னேன் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்க அடைவது இல்லை தாவிது சொல்லுகிறார் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதில்லை பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவது இல்லை ஆண்டவருடில் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பது என்பது கர்த்தர் தருவார் என்று சொல்லி உள்ளத்திலே நம்பி இருப்பது மட்டுமல்ல இயேசுவை மட்டும் பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கணும் நம்ம நிறைய நேரத்தில் எப்படி திரும்ப நினைக்கிறோம் இயேசுவை மட்டும் நம்ம பார்ப்பதில்லை நம்முடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருக்குது விசுவாசம் இருக்குது கத்தர் செய்வார் என்று சொல்லி ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கிருந்து வரும் அங்கிருந்து வரும் அவர் தருவார் இவர் தருவார் என்று சொல்லி நம்முடைய கண்கள் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் விசுவாசம் என்பது உள்ளத்தில் மட்டுமல்ல என் கண்கள் தேவனையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அல்ல லூயா அல்ல லூயா நல்ல கவனிங்க ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இவர் வந்து நான் எல்லாம் உனக்காக செய்வேன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் வருவார் அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் எல்லா காரியத்தையும் நானே முடிச்சு கொடுத்துட்றேன் எல்லா காரியத்தையும் நானே என்ன பண்ணுறேன் முடிச்சு கொடுத்துறேன்னு இன்னொருத்தர் சொல்லுவார் இப்படி பழைய வார்த்தைகளெல்லாம் நம்முடைய ஞாபகத்திலே வரும் சூழ்நிலை வரும்போது இவர் சொன்னாரே அவர் சொன்னாரே என்ற வார்த்தையின் ஞாபகங்கள் நமக்கு என்ன பண்ணும் வரும் அவைகளுக்கெல்லாம் நம்முடைய கண்களை நாம் திருப்பாமல் ஏசுவை மட்டும் பார்ப்பதுதான் விசுவாசம் எனக்கு ஒத்தாசம் எங்கிருந்து வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அவரை மட்டும்தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் அந்த விசுவாசம் யாருக்கு உண்டோ அந்த நபரை கர்த்தர் வெட்கமடைய விடமாட்டார் அனைத்தையும் விளக்கிவிட்டு நான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு வேணாம் கர்த்தர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் எடுத்துன்னு எனக்கு உத்தாசம் வரும் நான் அவரை மட்டுந்தான் பார்ப்பேன் என்கிற நம்பி இருப்போமானால் அதுதாங்க உண்மையான விசுவாசம் நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் எட்டாவது வருஷத்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்டு ஆனாலும் ஆனாலும் ஆண்டவராகிய கத்தாவே ஆண்டவராகிய கத்தாவே உண்மை நோக்கி என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும் வெறுமையாக விடாதையும் அந்த வார்த்தை சொல்லுகிறது நானுமை நம்பி இருக்கிறேன் அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுகிறது என் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் லோயா நான் ஆண்டவரை வரை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் எனக்கு கிழக்கில் இருந்து எனக்கு மேற்கில் இருந்து எனக்கு வடக்கில் இருந்து எனக்கு தெற்கில் இருந்து என்று சொல்லி நம்முடைய தலையை சுற்றி பார்ப்பதல்ல விசுவாசம் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது எனக்கு என்ன தேவைப்பட்டாலோ எனக்கு என்ன காரியம் நடக்க வேண்டுமானாலும் நான் என்ன கேட்டாலும் பரலத்து பரத்தில் தான் எனக்கு அது கிடைக்கிறது எனக்கு வருகிறது என்கிற ஒரு விசுவாசம் தாவிதிற்கு இருந்தது அந்த விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் முதலாவது வசனம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று முதலாதோசனத்தையும் இரண்டாவது எனக்கு வரும் பர்வதங்களுக்கு என் ஒத்தாசை நேராக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினருந்து எனக்கு எனக்கு அந்த விசுவாசத்திற்கு அடையாளம் என்னப்பா அப்படின்னு தாவிதை கேட்டா தாவிதை சொல்வார் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் தெரியுமா நம்ம காரிய எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு முடியல தான் கடைசியில வருவோம் ஆனா தாவித சொல்லுகிறார் நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வருது அங்கதான் என் கண்களை நான் என்ன பண்ணுவேன் பதிய வைத்திருப்பேன் ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு எப்படி சமாளிப்பது என்று சொல்லி தெரியவில்லை தன்னிடம் இருக்கிற ராணுவத்தை எல்லாம் பார்க்கிறான் என்னை பார்க்கிறான் எதிரினுடைய ராணுவத்தை பார்க்கிறான் தனக்கு இருப்பதை விட பல மடங்கு என்ன பண்ணுகிறது எதிரிக்கு இருக்கிறது என்ன செய்வது என்று புரியவில்லை ரெண்டு நாளாக இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவனி எங்கள் தேவனே அவர்களை நீ நீர் நியாயம் தீர்க்க மாட்டீர் அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ உங்களுக்கு விரோதமாக வந்த எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் ஆகையால் எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஹalleluya சொல்கிறார் எனக்கு எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியலப்பா புரியல ஏராளமான கூட்டம் எங்களுக்கு பலன் இல்லை சொல்றாரு எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது சொன்னார் நீங்கள் தரித்து நின்று நின்றுப்பை பார்ப்பீர்கள் என்ன ஒன்று சொல்றாரு துதி செலுத்துகிற ஆசாரியர்களை முன்பாக நிறுத்துன்னு சொல்கிறாரு நம்மளாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம் ஆண்டோரே இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு முன்னாடி எதிரி பட இவ்வளோ பெருசாக நிற்குது இதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போகாத துதிக்கிற பாடுகிற ஆசாரியர்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துன்னு சொல்றீரே பீரங்கியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல கப்பல் படையை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல உனக்கு இருக்கிற யுத்த யுக்திகளை முன்பாக கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு துதி செலுத்த ஆசாரியர்களை முன்பாக நிறுத்து அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதன் மேலேயே இருந்துச்சு ராமன் சொல்லுங்களேன் அந்த ஃபோக்கஸ்லேயே அவன் கவனம் செலுத்தினான் கத்தர் அவனை வெட்கப்பட விடவில்லை அல்ல லூயா அல்ல லூயா யோசபாத் தலை நிமிர்ந்து நிற்க செய்தவர்தான் நம்முடைய தேவன் உம்மை நோக்கி பார்க்கிற உறுதியான கவனமாக உள்ளவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட நேர் செய்வது இல்லை அல்ல லூயா முதலாவது அவரை மட்டும் பார்க்கிற சரியான விசுவாசம் நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும் ரெண்டாவது இருபத்தஞ்சாவது சங்கீதம் ரெண்டு மூணு வசனங்களை வாசிங்க சங்கீதம் உண்மை நோக்கி காத்திருக்கிற உண்மை நோக்கி காத்திருக்கிற காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் பாதைகளை எனக்கு போதி தருளும் ரெண்டாவது உண்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்கிற நிலைமை நமக்கு வேணும் முதல்ல நம்முடைய கண்கள் அவரையே பார்க்கணும் ரெண்டாவது அவரை நோக்கி பார்த்து காத்திருக்கணும் ஆனால் காத்திருக்கிறது தான் நமக்கு முடியவே முடியாது அவசரப்படாத தொடாத கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம் காத்திருக்க மாட்டோம் அங்கே தாவதி ராஜா சொல்லுகிறார் பாருங்க நான் உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அவரில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை இருக்கிறேன் நம்பி இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன உண்மை நோக்கி காத்து இருக்கிறேன் போகாதபடி செய்யும் அவரை பார்த்து கொண்டிருப்பது விசுவாசத்தினுடைய முதல் அம்சம் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது விசுவாசத்தினுடைய முதல் அம்சம் எந்த மனிதன் மேலும் நம்பிக்கை வைக்காமல் அவர் மேல் மட்டும் கவனத்தை வைப்பது முதல் அம்சம் ரெண்டாவது அம்சம் அவர் அசைகிற வரைக்கும் அவர் தருகிற வரைக்கும் அவருக்காகவே நான் என்ன பண்ணுவேன் தான் நம்முடைய விசுவாசம் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஜோம் பண்ணா இன்னைக்கே நடந்துடணும் இன்னைக்கு ஜோம் பண்ணா நாளைக்கே நடந்துறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா அவர் நம்ம ஜபத்தை கேட்ட அசைகிற வரைக்கும் அவர் தருகிற வரைக்கும் அவரையே நோக்கி காத்திருக்கிறது பாருங்க அதுதான் விசுவாசம் அல்ல லோயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கத்திருக்காக காத்திருந்தேன்னு சொல்லல பொறுமையுடன் பக்கத்தில் பாசுங்க அதான் ரொம்ப முக்கியம் கத்திருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அல்ல லோயா விசுவாசம் இருந்து கத்தர் செயல்படுவதற்கும் அவர் நேரத்திற்கும் கத்தர் அசைகிற வரைக்கும் எதையும் செய்யாமல் எதற்கும் துணியாமல் பொறுத்திருப்பதற்கு காத்திருப்பதற்கு கத்தர் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார் அது விசுவாசத்தினுடைய முக்கிய அம்சம் அறிகுறி எபிரேயரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் பெற்றான் ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்குத்தம் கொடுத்தார் அவனுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன பொறுமையாய் காத்திருந்தார் எத்தனை வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் பொறுமையுடன் ஆபிரகாம் காத்திருந்தார் நம்ம யாராவது இப்படி காக்க சொல்லி இருந்தால் என்னைக்கோ இந்த ஆண்டவருக்கு வந்தன சொல்லி பை சொல்லி என்ன பண்ணிருப்போம் போயிருப்போம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் காக்க சொல்றீங்களே இந்த ஆண்டவர் எனக்கு வேணாம் பாய் பை என்ன பண்ணிருப்போம் போயிருப்போம் ஆனால் பொறுமையுடன் காத்து இருந்தான் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தையும் முப்பத்தி ஓராவது சங்கீதம்

எரிச்சலாகாதே முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு அவர்கள் எனக்கு முப்பத்தி ஒன்னு இருபத்தி நாலா கத்திருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஒராமை சொல்லுங்களே கத்திருக்காக காத்திருப்பது பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அந்த வாழ்வினுடைய விசுவாசத்தை அங்கீகரிப்பார் விசுவாசம் என்றால் என்ன கர்த்தர் செய்வார் என்பது செய்வார் என்கிற நம்பிக்கையுடையவர் பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு எதையாவது ஆரம்பித்தால் செய்வார் என்று நம்புவதில் ஒரு அர்த்தமும் இல்லை அவர் செய்வார் சொல்றோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி செய்வார்னு எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லிட்டு நாம பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாம் இறங்கினோமானால் எனக்காக அவர் செய்வார் என்று சொன்னதில் எந்த அர்த்தமும் இல்லை லூயா இந்த பொறுமை காத்திருப்பதை விளங்கி கொள்ள யாக்கோபின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்ப இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் இருங்கள் என்று நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாறியும் வருமளவும் காத்திருக்கிறான் இங்கே இந்த வசனத்துல இந்த பொறுமையை குறித்து காத்திருப்பதை குறித்து ஒரு சித்திரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். பயிரிடுகிறவன் பூமியினுடைய நற்பலனை அடைய வேண்டும் என்று உள்ளத்திலே அவனுக்கு ஒரு பெரிய ஆசை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்போடு கூட சேர்ந்து முன்மாறியும் பின்மாறியும் வரும் என்கிற ஒரு விசுவாசம் இந்த ரெண்டையும் அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் அண்டவரே என்னுடைய விசுவாசத்தினுடைய ரெண்டாவது முக்கிய தன்மை என்னவென்று சொன்னால் நீர் செயல்படுகிற வரை உங்களுடைய நேர வரைக்கும் காத்திருக்க எனக்கு ஒரு கிருபையை கத்தர் தருவீராக அல்ல லூயா கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அப்பசனாகிய பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மையை சொல்கிறார் விசுவாசம் என்பது என்ன நம்பிக்கையோடு காத்திருப்பது இது நம்மால் முடியாது நாம் பொறுத்திருப்போம் பதஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம் செய்து விடுவோம் வேதத்திலே அதை நம்ம பார்க்கிறோம் அதனால் தான் வசனம் சொல்லுகிறது ஆவியை கொண்டு அப்படி இருக்க செய்கிறார் ஆவியானவர் எதற்கு வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆவியானவர் அல்ல கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திற்கு தேவையான பொறுமையையும் காத்திருக்குதலையும் நமக்குள் கொண்டு வருவதற்கு எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்த பரிசுத்தவியானவரை நான் நிதானம் இழக்காமல் பொறுமையோடு கத்தருடைய காரியத்திற்காக நீர் அசையும் வரை உம்முடைய நேரம் வரை காத்திருப்பதற்காகத்தான் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறேன் மூன்றாவது அம்சம் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ரோமர் ஒன்பது முப்பத்தி மூணு இதோ இடருதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் வைக்கிறேன் சியோனில் வைக்கிறேன் விசுவாசமா இருப்பவன் எவன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ வெட்கப்படுவதில்லை என்று அவன் வெட்கப்படுவதில் இல்லை என்று ஆயிற்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் அப்போ விசுவாசம் என்பது அவருடையதில் அல்ல ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு அப்படிதானே ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு அற்புதம் செய்கிற சக்தி அவருக்கு உண்டு எல்லாவற்றையும் செய்ய என் இயேசுவால் முடியும் முடியாதது என்பது அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை அல்ல லோயா எல்லாமே அவரால் முடியும் ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் ஆண்டவருடைய வல்லமையின் மேலல்ல என் விசுவாசம் ஆண்டவருடைய ஞானத்தின் மேலல்ல என்னுடைய விசுவாசம் ஆண்டவரின் மேல் மட்டும்தான் அற்புதத்தின் என்னுடைய விசுவாசம் பலத்த கிரியைகளின் மேலல்ல என்னுடைய விசுவாசம் ஆண்டவருடைய ஆண்டவரின் மேலே மட்டும்தான் என்னுடைய விசுவாசம் விசுவாச திறமை எல்லாருக்கும் உண்டு உலகத்தில் பலரும் உண்மையை விசுவாசிப்பதற்கு பதிலாக நீங்கள் ரெண்டு திசலோன்னு கேர் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு திசலோனு கேர் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர்களை அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக வஞ்சகத்தை கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் நல்ல கவனிங்க பொய்யை அநேகர் நம்புகிறார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தோமாவைப் போல யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் யோவான் இருபது இருபத்தஞ்சு மற்ற பிஷர்கள் மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் சொன்னார்கள் அதற்கு அவன் அவன் யாருடைய கைகளில் யாருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை உண்டான காயத்தை அந்த காயத்திலே விரலை விட்டு விரலை விட்டு கையை கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் விசுவாசிக்க மாட்டேன் முதல் கூட்டம் பொய்யை அநேகர் என்ன பண்ணுகிறாங்க நம்புகிறார்கள் ரெண்டாவது கூட்டம் ஒரு அடையாள இருந்தால் தான் நான் விசுவாசிப்பேன் அல்ல லூயா அல்ல லூயா அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டுமே செல்லாது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பொய்யை நம்புகிறதும் செல்லாது அடையாள இருந்தால் தான் விசுவாசிப்பேன்னு சொல்லுவதும் செல்லாது அவரிடம் விசுவாசமா இருப்பதற்கு தேவையான விசுவாசம் அனுகூலமான அடையாளம் இருக்கிறதோ இல்லையோ அத்தனையும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக அல்லது சாதகமாக இருந்தாலும் என் விசுவாசம் ஆண்டவரின் மேலே மட்டும்தான் இருக்கும் வேற எதையும் அடையாளமா என்ன பண்ண மாட்டேன் கேட்க மாட்டேன் நிறைய பேர் நம்ம ஜோமன் ஆண்டவரை எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிய எதுக்கு உங்களை அடையாளம் அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படிதான் சிலருடைய விசுவாசம் இருக்கு அது அவர் மேலே இல்லை அடையாளத்தை பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அதில் ஆண்டோர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா என்னையே நீ நோக்கி பார்க்கணும் என்னுடைய நேரம் வரைக்கும் நீ காத்திருக்கணும் இந்த விசுவாசத்தை அவரிடத்தில் நாம் வைப்பதற்கு இந்த காலை ஒரு தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டவரிடத்தில் இருக்கிற விசுவாசம் மூன்று முக்கிய அம்சங்களை உடையது அல்லது மூன்று முக்கிய தன்மைகளை உடையது அதை இந்த நாளிலே கவனிப்போம் முதலாவது எபிரேயரின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற விசுவாசத்தை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவு முதலாவது விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான் எத்தனை அதை நம்புறீங்க கத்திரிட வைக்கம் விசுவாசம் என்பது மனதிலே வையுங்கள் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் துவக்க வேண்டும் இந்த விசுவாசத்தை துவக்க முடியும் இந்த இந்த விசுவாசமானது துவங்கப்படுகிற விசுவாசம் நமக்கு நம்புகிற ஆற்றல் எவ்வளவு இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்பக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஆண்டவரில் வைக்கிற விசுவாசம் இருக்கிறதே கர்த்தர் தான் ஆரம்பிக்க வேண்டும் லோயா இல்லாவிட்டால் அது பலன் தராது வேதத்தை வாசித்து எல்லாரும் ரட்சிக்கப்படலை வேதத்தை எல்லாரும் இல்ல எல்லாரும் ரச்சிக்கப்படுவது ஆனால் வாசிக்கும் போது யாருடைய உள்ளத்திலே கத்தர் அந்த விசுவாசத்தை துவக்க அவர்களும் அதற்கு இசைந்து விட்டு கொடுக்கிறார்களோ அந்த கத்தர் விசுவாசத்தை துவக்க ஆரம்பிக்கிறார் அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க எத்தனை பேர் எத்தனை முறை உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டீங்களா உடனே விதைக்கப்பட்ட வசனம் என்னைக்கு உங்களுக்குள்ளே பேசும்போது அந்த வசனத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க தேவன் துவங்கும் விசுவாசம் ஆண்டவரோடு இருக்கிறதான ஒரு விசுவாசம் அனுபவ வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று இது இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை லூயா இந்த விசுவாசத்தை கொஞ்சம் கவனிப்போம் இந்த விசுவாசம் நம்மிலே என்ன செய்யும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவரில் வைக்கிற விசுவாசம் என்ன செய்யும் அப்போ சொன்ன நடபடிகள் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்போ சொன்ன நடபடிகள் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பேசுகிறதை பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பிற்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு உண்டென்று கண்டு நல்ல கவனிங்க பவுல் லீஸ்திரா பட்டணத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் பெரும் கூட்டம் அந்த பெரும் கூட்டத்தின் மத்தியில எங்கோ ஒரு ஓரத்தில் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நடக்க முடியாத ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான் பவுல் அந்த மனிதனை உற்று பார்க்கிறான் வேதம் சொல்கிறது அவனுக்குள் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு ஆண்டவர் தோக்குகிற இந்த விசுவாசம் முதலாவது நமக்கு எதை தரும் என்று சொன்னால் ரட்சிப்புக்கு ஏற்றதாக என்ன காரியம் நம்மை கட்டி இருக்கிறதோ அந்த கட்டுகளை உடைப்பதற்கு ஏற்றதாக எது நம்மை அழுத்தி ஆண்டவரை விட்டு விளக்கி இருக்கிறதோ அதை நம்மில் அகற்றி கத்தரோடு கூட நெருங்கி வர செய்கிற ஒன்றாக விசுவாசம் துவங்க அல்லூயா இது இருந்தா கரம் உயர்த்து எல்லாரும் இருக்கிற எல்லாரும் ஆமன்னு சொல்லுங்களேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது அது இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது அல்ல நாம் இயேசுவிடத்தில் ரட்சிப்பை பெற வைத்ததே இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் தான் நம்முடைய நம்பும் திறமையினாலே ரட்சிப்பு வரவில்லை ஆண்டு வந்த விசுவாசத்தை நம்மில் பிறப்ப முடியாதே வந்தது இந்த விசுவாசம் இருந்தால் புலிப்பியர் மூணாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க புலிப்பியர் மூணாவது ஒன்பதாவது வசனம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான உண்டாயிருக்கிறது கிறிஸ்துக்குள் காணப்படும் நல்ல கவனிங்க அந்த வாழ்வில் வரக்கூடிய வரக்கூடிய கிரியைகளிலே ஒன்று சுய நீதியை உடையதாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரும் தேவ நீதியை உடையதா இருக்கும் இந்த தேவனால் துவங்குகிற விசுவாசம் அவரில் இருக்கிற விசுவாசம் நம்பிக்கையில் இருந்தால் சுய நீதியை உடையவனாய் அந்த நபர் இருக்க மாட்டாங்க இந்த தேவனில் விசுவாசமாக இருந்தால் அடுத்து என்ன ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரோமர் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ

ஆண்டவர் துமைக்கன விசுவாசம் இருந்தால் ரட்சிப்பை தருவதோடு நிறுத்தாமல் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய பிரகாரம் ஆராதிக்க அது நம்மை எத்தனை பேர் சொல்றீங்க விரும்பும் விதத்தில் அல்ல அவர் தீர்மானித்த விதத்தில் அவர் வகையறுத்த விதத்தில் கத்தரை ஆராதிக்க அந்த விசுவாசம் நம்மை உந்தி தள்ளும் அந்த விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று கத்தருடைய வார்த்தையிலே எழுதியிருக்கிறபடி ஆயிற்று இந்த விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு அடையாளம் புசித்த எல்லாரும் உபதேசம் கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி போய்விட்டார்கள் இந்த காலையில அந்த காலையில சிலர் அப்படி நாம் நம்ம கூட நினைச்சிருப்போம் அப்படி நினைக்கிறார்கள் அங்கேயும் அப்போது இயேசு கேட்கிறார் நீங்களும் போகணும்னு சொல்றீங்களா அல்லது நீங்களும் போகணும்னு விரும்புறீங்களா என்று சொல்லி ஏன்னா நீங்க போயிட்டா நான் வேறு பனிரெண்டு பேரை என்ன பண்ணணும் தெரிந்து எடுக்கணும் ஆகவே நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி சொல்லும் பொழுது பேதர் சொல்கிறார் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நாங்கள் வேற எங்க போவோம் நாங்க வேற எங்க போவோம் அடுத்த வசனத்தில் யோவான் ஆறு அறுபத்தி ஒன்பது வாசிங்க நீர் ஜீவன் தேவனுடைய குமாரனாகிய நீர் ஜீவன் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் நல்ல கவனிங்க நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் ஆண்டவர் துவக்கும் விசுவாசம் அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று அடிப்படையான ஒன்று அந்த விசுவாசம் என்ன செய்யும் சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடம் பேசும்போது நம்முடைய மூளை அதை ஒத்துக்காது பக்கத்தில் சொல்லுங்க ஆண்டவர் துவக்குகிற விசுவாசம் சில நேரத்தில் என்ன செய்யும்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம மூளை அதை ஒத்துக்காது அல்ல லோயா நம்முடைய அறிவு அதுக்கு சம்மதிக்காது ஏனென்றால் அறிவுக்கு அது ஒத்து வராது அறிவுக்கு அது ஒத்து வராது நாலு நாள் ஆயிற்று ஆண்டவரே நார்மே என்று தான் சொல்ல வைக்கும் நாலு நாள் ஆயிற்று நார்மே என்று தான் சொல்லத்தான் வைக்கும் ஆனால் கத்தை துவக்கிற விசுவாசம் சொல்லும் என்னுடைய மூளையில நான் நம்ப முடியாவிட்டாலும் உம்மை நான் அறிந்திருக்கிறேன் உம்மை நான் அறிந்திருப்பதினாலே நான் தவறு செய்ய மாட்டேன் அல்ல லூயா தீமை செய்ய மாட்டேன் சொன்னதை மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல உண்மை நான் அறிந்திருப்பதினால் நீ சொன்னதை அப்படியே செய்கிறீர் என்று விசுவாசித்து செய்தால் நீங்கள் செய்வது வெறும் விசுவாசம் அல்ல கத்தர் அதை செய்திருக்கிறார் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது ஆனால் விசுவாசத்திலே நான் இறங்கினேன் கத்தர் உண்மையாக எனக்கு நிரூபித்து காண்பித்தார் அந்த விசுவாசத்தாங்க இன்னைக்கு கத்தர் எதிர்பார்க்கிறார் என் மூளை ஆண்டவர் பேசும்போது சொல்லும் இது நம்ப முடியாது இது எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியமாகும் மூளை சொல்லும் மனது சொல்லணும் என்னால் நம்ப முடியாவிட்டாலும் என் ஆண்டவரை நான் நம்புவேன் என் அவரால முடியாதது ஒண்ணுமில்ல மூளை சொல்லும் செத்துட்டான் நாலு நாள் நாளாயிருச்சு இப்ப போனா நாரும் இதையும் சொல்லும் கத்தரால செய்ய முடியும் ஹல்ல லூயா அப்படி நீங்க விசுவாசித்து பாருங்க கத்தர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார் நான் அறிந்து விசுவாசிக்கவில்லை விசுவாசத்தினாலே இப்பொழுது சொல்லுகிறேன் இது நடக்கும் ஏன் எனக்கு நடந்து இருக்கிறது எனக்கு நடந்திருக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்குள்ள இந்த காலை வெளியில பிறப்பிக்க செய்வீராக தானாக வராது ஆண்டவர் தான் அதை நம்மிலே ஆரம்பிக்க வேண்டும் பக்கத்தில் விசுவாசம் தானாக நமக்குள்ளே வராது ஆண்டவர் தான் நமக்குள்ளே அதை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் அந்த விசுவாசம் சில நேரத்தில் அந்த விசுவாசம் நமக்குள்ளே குறையும் குறையும் போது நீங்களும் நான் என்ன திறமை பண்ணணும் ஜபம் பண்ணணும் அந்த விசுவாசம் குறையும் போது ஜபம் பண்ணணும் ஏன் ஜபம் பண்ணணும் ஆண்டவரே என் விசுவாசம் குறையுது என் விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் பெருக பண்ணுங்க ஆண்டவரே கொஞ்சம் விசுவாசத்தை நான் குறைஞ்சிட்டேன் என் விசுவாசம் குறைஞ்சிருச்சு அந்த விசுவாசத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் எனக்குள்ள அந்த விசுவாசம் நூறு சதவீதம் இருந்தது ஆண்டவரே ஆனால் இப்போ போக போக ஐம்பதுக்கு வந்துருச்சு ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க வர்ச்சிக்க பண்ணுங்கான்ட கர்த்தர் தான் அதை செய்ய முடியும் எத்தனை பேர் சொல்றீங்க அவர்தான் தான் குறைஞ்சதை மறுபடியும் பெருக பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண முடியாது பெருக பண்ண அவர் தான் நம்மளே அதை செய்ய வேண்டும் துவக்க வேண்டும் இந்த விசுவாசம் இருக்கணும் இது இல்லாம விசுவாசிக்கிறேன் என்றால் நடக்காமையே போய்விடும் தான் நிறைய நேரத்தில் ஏமாந்து நான் விசுவாசித்து தானே ஜோமனே எனக்கு நடக்கலையே ஏன் ஏமாற்றம் வருகிறது இந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை இப்போ நம்ம கேட்டோமே அந்த விசுவாசம் குறையும் போது என் விசுவாசம் பெருகணும் கத்தர் எனக்காக செய்வார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அதில் அசைக்கவே கூடாது கத்தருடைய நேரம் வரைக்கும் காத்திருக்கணும் அவர் செயல்படுகிற வரைக்கும் இடம் கொடுக்கணும் அதிலே நாம் குறையாதபடி இருக்க இந்த காலை வழியில கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நேரமாயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் தேவன் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தை கத்தரு ஊன்ற கட்ட விரும்புகிறார் அதனால தான் இந்த மாசத்துல இந்த வார்த்தையை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ சரியான விசுவாசம் மூணு அம்சம் என்ன தெரியுமா முதல்ல அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு சரியான விசுவாசம் வேற யாரையும் எந்த நபரையும் எந்த காரியத்தையும் எந்த திசையும் பார்க்காதபடி அவரை மாத்திரம் பார்க்கிற சரியான விசுவாசம் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது பார்க்கிறது ஒன்று ரெண்டாவது உம்மை நோக்கி மட்டும் காத்திருப்பேன் எப்படி காத்திருப்பேன் பொறுமையோடு அதை ரொம்ப முக்கியம் ஆண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பொறுமையோடு பொறுமையை இழந்துடக்கூடாது அண்டு நீங்கள் இறங்குகிற வரைக்கும் நீங்கள் செயல்படுகிற வரைக்கும் உம்முடைய நேரம் வரைக்கும் உமக்காக நான் காத்திருப்பேன் அதுதான் உண்மையான விசுவாசம் பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நான் இறங்க மாட்டேன் நீர் கிரியை செய்கிற வரைக்கும் நீர் ஆண்டவரே துவக்குகிற வரைக்கும் நீங்க அசைகிற வரைக்கும் உண்மையே நான் நோக்கி பார்த்து காத்திருப்பேன் மூன்றாவது ஆண்டவரே ஒரே உடைய வல்லமையின் மேலல்ல உடைய ஞானத்தின் மேலல்ல உண்மையில என் விசுவாசம் இருக்கும் நீ செய்கிற காரியங்களின் மேல என் விசுவாசம் அல்ல அற்புதத்தின் மேல என்னுடைய விசுவாசம் அல்ல என் விசுவாசம் ஆண்டவரின் மேல் மட்டுமே இந்த விசுவாசத்தை அவரிடத்தில் நான் வைப்பேன் ஆண்டவரிடத்தில் இருக்கிற விசுவாசம் மூன்று அம்சங்கள் மூன்று தன்மைகளுடையது முதலாவது விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசம் துவக்குங்க ஆண்டவரே நான் விசுவாசத்தில் குறைஞ்சிருந்தா இன்னைக்கு ஆண்டு என்னை மறுபடியோ ஆண்டு நிரப்புங்கப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டு உரை இந்த இங்கிருந்து போகும்போது குறை உள்ளவங்களால் நிறைவான ஒரு விசுவாசத்தோடு கடந்து போக கத்திற்கருவை தருவீராக நீ சொன்னதில் மாறுகிறவர் அல்ல அந்த விசுவாசம் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடம் பேசும்போது நம்முடைய மூளை ஒத்துக்காது நம்முடைய அறிவு ஒத்துக்காது அன்றவரே ஒரு நாள் அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டுரே உண்மையில நீ ஏனென்றால் உண்மை நான் அறிந்திருக்கிறேன் நீர் ஒரு நாள் தவறு செய்ய மாட்டீர் நீர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீர் ஒரு நாள் நீ சொன்னதை மாற்றுகிறவர் அல்ல உண்மை நான் அறிந்திருப்பதினால் நீ சொன்னதை செய்கிறீர் என்று விசுவாசித்து உண்மையே நான் பார்க்கிறேன் சூழ்நிலைகள் எல்லாம் என்னை நம்ப முடியாத இருக்கும் நெடுநாளாக காத்திருந்து அதிலேயே போய் கொண்டு போகிறதா இருக்கலாம் ஆனா அந்த காலை வேலையை சொல்லுகிறார் நான் வேற எதையும் நம்ப மாட்டேன் நீ சொல்லி இருக்கிற ஒரு நாள் போய் சொல்ல மாட்டீர் நீ மாற மாட்டீர் நீ நிச்சயமாக சொன்னதை செய்கிறீர் செய்வீர் என்று விசுவாசித்து செய்தால் கத்தர் அந்த விசுவாசத்துக்கு இறங்குவார் நிரூபித்து காண்பிப்பார் உங்க வாழ்க்கையில வந்து அதை செய்ய உங்களை அர்ப்பணி பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர இந்த விசுவாசத்தினுடைய மூன்று அம்சங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற கண்கள் உமக்காக காத்திருக்கிற சிந்தை அது மாத்திரமல்ல அற்புதங்களின் மேலே அடையாளங்களின் மேலே கத்துடைய ஞானத்தின் மேலே கத்தருடைய வல்லமையின் மேலல்ல என்னுடைய விசுவாசம் ஆண்டவரின் மேல் மட்டும் இருக்கணும் இந்த மூன்றையும் எனக்கு தருவாராக அது மாத்திரமல்ல உம்மிடத்தில் இருக்க விசுவாசம் மூன்று முக்கிய அம்சங்களில் முதலாவது விசுவாசத்தை துவக்குகிறவர் நீங்கள் தான்ப்பா என் வாழ்க்கையில் துவக்கின விசுவாசம் இன்னைக்கு குறைஞ்சு போன நிலைமையில நான் வந்திருக்கிறேன் என்னை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுவீராக அந்த விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணுவீராக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசத்தோடு இணைந்த ஒரு கிரியை எங்களுக்கு இருக்கட்டும் அது என்ன வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்துதான் வரும் அதை துவக்கினவர் அவர்தான் முடிவு பெற செய்கிறவரும் அவர்தான் அவர் மேலேயே நான் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபத்து ஆண்டவரே அந்த துவக்கின விசுவாசத்திற்கு ஆண்டவரே இடையிலே கத்தர் பேசும்போது இந்த மூளை ஒத்துக்கொள்ளலனா இந்த அறிவு ஒத்துக்கொள்ளலனா அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்லணும் என்னை அழைத்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவர் ஒரு மாற மாட்டார் ஒரு நாள் அவர் தீமை செய்ய மாட்டார் சொன்னதை அவர் செய்கிறவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்ற விசுவாச உறுதியோடு இருக்க கத்திருக்கிறவை செய்யும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தால் இடைகட்டும் தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே